டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம். சங்கப்பலகையின் கவியின் குரல் என நிகழ்ச்சியில் மலையகத்திலிருந்து எஸ்தராகிய நான் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று என்னுடைய கவியின் குரல் நிகழ்ச்சியில் 2018 கால்பட்டு உடைந்தது வானம் என்ற கவிதை தொகுப்பிலிருந்தும், பெருவெடிப்பு மலைகள் என்ற கவிதை தொகுப்பிலிருந்தும் நான் கவிதைகளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக கவிதை என்பது வந்து ஒரு மனிதனுடைய உணர்வு. அது எந்த இலக்கியமாக இருக்கட்டும், ஒரு சிறுகதையாக இருக்கட்டும், நாவலாக இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு குறுநாவலாக இருக்கட்டும், ஒரு நாடகமாக இருக்கட்டும், அல்லது ஒரு ஓவியமாக இருக்கட்டும், அத்தனையும் வந்து ஒரு தனி மனிதனுடைய உணர்வுகளை வந்து அந்த இலக்கியங்கள், அந்த கலைகள் பேசிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் இந்த கவிதை என்ற விடயம் வந்து ஒரு சிறிய பெரிதான, ஒரு மிக பெரிதான உணர்வுகளையோ, ஆனால் சிறிய உணர்வுகளையோ, ஒரு சிறிய ஒரு குறியீட்டு அமைப்பிலாவது இல்லாவிட்டால் ஒரு எழுத்தாளருடைய மன உணர்வுகளை ஒரு சிறிய வரியில் இட்டு செல்லக்கூடிய ஒரு சிறந்த ஒரு கலை அமைப்பு தான், கலை வடிவம் தான் கவிதை எனப்படுகிறது. இந்த கவிதையை சங்க காலம் தொடக்கம் இன்று வரை, இந்த 21ஆம் நூற்றாண்டு வரை எத்தனையோ கவிஞர்கள் தன்னுடைய எழுத்துக்களால் அழகிய படைப்புகளையும், தன் உணர்வுகளை கவிதைகளாக 1000 லட்சோபலட்ச புத்தகங்களை எழுதிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வரிசையில் நானும் ஒரு மலையக எழுத்தாளராக, மலையகத்திலிருந்து வந்த ஒரு கவிதாயினியாக இந்த சங்கப்பலகையில் இணைந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய கவிதைகள் வந்து ஆரம்ப காலத்தில் என்னுடைய கவிதைகள் வந்து என்னுடைய உணர்வுகள் சார்ந்ததாக இருக்கும். ஒரு கவிஞனுடைய உள்ளம் வந்து ஒரு குழந்தையின் உள்ளம் போல, எதையும் விரும்பும், எதையும் எதிலும் தொற்றிக்கொள்ளும், எதையும் பற்றி கேள்வி கேட்கும், எதையும் ஆசையோடே பார்த்து கொண்டிருக்கும், எல்லா விடயங்களும் தனக்கு வேணும் என்று கேட்கும். ஆகவே குழந்த மனத்தை கொண்டவன் தான் கவிஞன் என்று சொல்வார்கள். கவிஞர்களுக்கு பல முகங்கள் உண்டு. அதில் குழந்தை முகம் என்பது ஒன்று உண்டு. ஆகவே ஆரம்ப காலனுடைய கவிதைகள் வந்து வானம் பற்றி பேசும், மலை பற்றி பேசும், குடை பற்றி பேசும், பிரிவை பற்றி பேசுகிறது, காதல் பற்றி பேசுகிறது, மன முறிவை பற்றி பேசுகிறது, இரண்டு நட்புகளிடையில் இருக்கதான அன்பை பற்றி பேசுகிறது, மலையகத்தில் இருக்கதான பிரச்சனைகளை பற்றி ஓரிரு கவிதைகள் பேசுகின்றன. அந்த வகையில் முதல் 2018 வெளியிட்ட கால்பட்டு உடைந்தது வானம் கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு கவிதையை தந்து, அந்த கவிதை எப்படி உருவாகினது என்றதான ஒரு சிறு அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீ இல்லாத வீடு வெறுமையாக உள்ளது. நடமாடிக்கொண்டே இருக்கும் கால் தடமும் ஓசையும் இல்லை. பத்திரிகைகளின் சலசலப்பும் ஆரிய எஞ்சிய தேநீர் கோப்பைகளும் வராந்தாவில் இல்லை. வெகுகாலமாய் நீ இல்லாமல் வீடு வெறுமையோடு அமர்ந்திருக்கிறது. நீ விரும்பும் கொய்யா பழங்களும் சீதா பழங்களும் குருவிகளும் அணில்களும் பங்கு வைக்கின்றன. உன் அறையில் குருவி ஒன்று கூறு கட்ட எத்தனைப்படுகிறது. நீ இல்லாத வெறுமையை குருவிகள் நிரப்பட்டும். பிரிவை பொதிகளிலும் வெறுமையை இந்த வீடு முழுவதும் விட்டு செல்ல நாளை குருவிகளுக்கும் வரக்கூடாது. இது வந்து ஒரு பிரிவை பாடுகிறது. ஒரு வீட்டு தலைவன், அது ஒரு காதலனோ ஒரு கணவனோ, தன்னுடைய வீட்டை விட்டு வீட்டில் எப்படி இருந்திருக்கிறான், அவன் வீட்டை விட்டு போன பின் அந்த வீடு என்ன மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறது, அடிக்கடி நடமாடிக்கொண்டிருக்கும், கால் சத்தம் இல்லை,
வராந்தாவில் வந்து எப்பயும் பேப்பர் சத்தம், ஒரு பத்திரிகை வாசித்து கொண்டிருக்கும் அந்த சலசலப்பும் இல்லை. அது மட்டும் இல்லை, ஒரு தேடி அறிந்து விட்டு ஒரு மேசையில் வைத்திருக்கிறதான ஆறிப்போன மிஞ்சிய தேநீர் கோப்பைகளும் இல்லை. ஆகவே இப்படியாப்பட்ட ஒரு வெறுமையான ஒரு சூழல் அந்த முன் அறையில் அந்த வீட்டில் நிலவும் போது ஒரு குருவி வீட்டுக்குள் வருகிறது. அது கூடு கட்ட அது எத்தனைப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த சமயத்தில் இந்த குருவி கூடு கட்ட எத்தனைப்படும் பொழுது அந்த குருவியிடம் ஒரு காதலி சொல்லுகிறாள், நாளைக்கும் இந்த பிரிவை வந்து பொதிகளில், அதாவது பிரிவை வந்து இனி சுமந்து செல்லும் பையிலும் வெறுமையை இந்த வீட்டிலும் விட்டு விட்டு போயிடாத, அந்த நிலைமை வந்து குருவிகளுக்கு வரக்கூடாது. நீ போன பிறகு ஒரு குருவி வந்து கூடு கட்டி இந்த வீட்டில் இருக்கு, நாளைக்கு அதுவும் இந்த வெறுமையை விட்டுட்டு குருவியும் போயிருமோ, அந்த நிலைமை வந்துடக்கூடாது, ஆனால் நீ போய்விட்டாய் என்று சொல்லி ஒரு தன்னுடைய பிரிவை வந்து ஒரு காதலியோ அல்லது மனைவியோ அந்த அந்த தன்னுடைய துயரத்தை வந்து தன் உணர்வை வந்து ஒரு கவிதையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த உணர்வு தான் உணர்வை தான் நான் ஒரு கவிதையாக இந்த இடத்தில் பதிவு செய்திருக்கிறேன். அந்த வகையில் என்னுடைய இரண்டாவது கவிதை தொகுப்பான பெருவெடிப்பு மலைகளிலிருந்து என்னுடைய இரண்டாவது கவிதை தொகுப்பான 2021 வெளியிடப்பட்ட போதிவனம் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்ட பெருவெடிப்பு மலைகளிலிருந்து ஒரு கவிதை நான் உங்களுக்காக கொண்டு வருகிறேன். அந்த வகையில் அந்த இரண்டாவது கவிதையான பெருவெடிப்பு மலைகளிலிருந்து ஒரு கவிதை இது. கவிதையின் தலைப்பு படையல். முனியாண்டி சாமிக்கு போடும் ஆட்டு படையலில் சிறு கவிச்சி சோற்றை பேய்களுக்கு ஓரமாக எடுத்து வைக்கிறான் பூசாரி. முனியாண்டி சாமிக்கு போடும் ஆட்டுப்படையலில் சிறு கவிச்சி சோற்றை பேய்களுக்கு ஓரமாக எடுத்து வைக்கிறான் பூசாரி. பண்டிகை நாளில் பலகாரம் சுடும்போது எச்சிப்பேய்க்குத்தான் முதல் பலகாரம் அடுப்பின் அருகில் வைக்கிறாள் அம்மா. இறைச்சியை தின்று இரவில் அலையாதே என கத்தும் தாத்தாவின் அறிவுரை பேய்கள் குறித்து நினைக்கத்தான் வைக்கிறது. பூசாரிகளின் மனதிலும் அம்மாவின் உபசரிப்பிலும் தாத்தாவின் பயத்திலும் இறைச்சி சோடனும் பலகாரத்துடனும் பேய்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன மக்களோடு மக்களாக. இந்த கவிதை வந்து என்னுடைய ஒரு என்னுடைய சமூகம் சார்ந்த ஒரு கவிதையாக இருக்கிறது. ஏனென்றால் உண்மையில் வந்து பூசாரி என்ன செய்வார் என்று சொன்னால், தன்னுடைய படையல், அதாவது முனியாண்டி சாமிக்கு வந்து மலையகத்தில் வந்து ஆடு வெட்டி ஒரு படையல் போடுவார்கள். அப்பொழுது பூசாரி என்ன செய்வார், அந்த ஆட்டு கவிச்சி சோத்தை வந்து எடுத்து கொஞ்சம் ஓரமாக வைப்பார், பேய்களுக்கு என்று ஓரமாக வைப்பார். அதை நான் பார்த்திருக்கிறேன். அதே போல வீட்டில் வந்து பண்டிகை நாட்கள் தீபாவளியோ அல்லது வந்து தமிழ் பண்டிகை நாட்களிலோ என்னுடைய அம்மா என்ன செய்வார், ஒரு பலகாரத்தை சுடும் பொழுது அடுப்பில் வந்து முதலாவது பலகாரத்தை சுட்டு அதை அடுப்பின் ஓரத்தில் வைப்பார். இது பேய்களுக்கு எச்சிப்பேய் என்று சொல்வார். எச்சிப்பேய்க்கு முதலாவது வைத்து விடுவார். அப்பொழுது பின்னர் இரவில் வந்து நாங்கள் வந்து இறைச்சி, அதாவது மாமிச உணவுகளை உண்டு விட்டு நாங்கள் வெளியில் போகும்போது எங்களுடைய வீட்டில் இருக்கிற பெரியவர்களை தாத்தா பாட்டி சொல்வார், ஐயோ இறைச்சியை சாப்பிட்டு நீ இரவில் நடமாடாத, பேய் பிடிக்கும், ஆகவே இறைச்சியை சாப்பிட்டு அலையாத என்று சொல்லுவார். அப்போ இந்த பேய்களுக்கு வந்து அவர்கள் அவர்களுடைய நம்பிக்கை வந்து ஒரு பேயை குறித்து, பேய் ஒன்று ஒன்று இருக்கிறது, ஆகவே அதுக்கு நாங்கள் வந்து படைக்கணும், அதுக்கு ஒரு சாப்பாடு படைப்பு படையலும் சரி, அதாவது ஏதாவது ஒரு விசேஷங்களும் சரி, அதை எடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த விதமான ஒரு ஒரு சிந்தனை, ஒரு நினைவு மயக்கம் என்று கூட சொல்லலாம், அப்படி வந்து என்னுடைய சமூகத்தில் இருக்கிறது. அந்த கவிதை, அந்த அந்த உணர்வை, அந்த வாழ்வியலை வந்து நான் வந்து கவிதையாக எழுதியிருக்கிறேன். தாத்தாவின் அறிவுரையிலும் அம்மாவின் உபசரிப்பிலும் பூசாரி என்ற பயத்திலும் இந்த பேய்களும் மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.